கோயமுத்தூர் சகோதயா பள்ளிகள் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற நாற்பத்தி நான்காவது ஆண்டு ஜூடோ போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்று கோவை பெங்களன் பப்ளிக் பள்ளி கோப்பையை கைப்பற்றியது கோயம்புத்தூர் சகோதயா சிபிஎஸ்இ பள்ளிகளின் கூட்டமைப்பின் சார்பாக நாற்பத்தி நான்காவது ஆண்டுக்கான விளையாட்டுப் போட்டிகள் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகின்றன சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களின் கலை மற்றும் விளையாட்டு உள்ளிட்ட திறன்களை ஊக்குவிக்கு விதமாக நடைபெற்று வரும் இதன் தொடர்ச்சியாக மாணவ மாணவிகளுக்கான ஜூடோ போட்டி கோவை கவுண்டபாளையம் பகுதியில் உள்ள பப்ளிக் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் கோவை திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் பள்ளிகளைச் சேர்ந்த இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பதினொன்று பதினான்கு பதினேழு பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட நான்கு பிரிவுகளாக மாணவர்களுக்கு தனியே மாணவிகளுக்கு தனியே நடைபெற்ற இதில் மாணவ மாணவிகள் அசத்தலாக தங்கள் திறமைகளை நிரூபித்தனர் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் பதினோரு வயதுக்கு உட்பட்ட மாணவிகள் போட்டியில் முதலிடத்தை ஆர்கேவி பள்ளி மாணவி ரியா ஹர்ஷா பிடித்து தங்கப்பதக்கம் வென்றார் இதேபோல மாணவர்களுக்கான பிரிவில் பள்ளி மாணவர் ஸ்ரீ சஞ்சய் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்றார் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது கோயமுத்தூர் சகோதயா பள்ளிகள் காம்ப்ளெக்ஸ் துணைத் தலைவர் மார்டின் இணை செயலாளர் சாம்சன் செல்லத்துறை ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு ஜூடோ சங்கத்தின் பொதுச் செயலாளர் முரளி கலந்து கொண்டு அனைத்து பிரிவுகளிலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றுகளை வழங்கினார் இதில் ஒட்டுமொத்த போட்டியில் அதிக புள்ளிகளை பெற்ற பொங்லைன் பப்ளிக் பள்ளி சாம்பியன் பட்டத்தை வென்று கோப்பையை கைப்பற்றியது நிகழ்ச்சியில் பெங்கலைன் மற்றும் லாரல் பள்ளிகளின் தாளர் பிராங்க் டேவிட் இணை தாளர் மார்க்ரேட் தேவக்ருவை நிர்வாக இயக்குநர் அபிஷேக் ஜாக்சன் போட்டி ஒருங்கிணைப்பாளர் பார்த்திவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்